வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான அரண்மனை போர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல சுந்தர்சி ராஷி கண்ணா தமனாலாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க கண்டிப்பா இந்த படம் அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ஃபுல் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க நீங்க போடுற லைக் மூலயமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டுறாங்க அவரோட பொண்ண படகுல கூட்டு போயிட்டு இருக்காரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா வரும் எதனால இந்த திருவிழா வருதுன்னு பொண்ணு கேக்குறா பாகன்னு ஒரு பேய் இருந்தது யாரு உருவத்துக்குனாலும் டக்குன்னு மாறிடும் அந்த பாக கஷ்டப்பட்டு அடக்குனாங்க அதனாலதான் இந்த திருவிழாவை செலிப்ரேட் பண்றாங்கன்னு அப்பா சொல்றாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டே பொண்ணு தண்ணியில விளையாடிட்டு இருக்கா அப்ப மீன் கடிச்சு ரத்தம் எல்லாம் சிந்த ஆரம்பிக்குது அப்பா படகுக்கு துடுப்பு போடுறாருல திரியாத்தனமா அடியில் இருக்க பாக ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு இப்ப பாகு இருக்குல்ல பொண்ணோட உடம்பை எடுத்துருது இவரோட பொண்ணு இறந்து போன மாதிரி கிடக்குறாங்க அத பாக்குற இவருமே ஷாக்கிறது இப்ப வேகமா இந்த பக்கம் திரும்பி பாக்குறது பார்த்தா பாகுதான் இவரோட பொண்ணு மாதிரி உக்காந்துருக்கு இவர்கிட்ட தீர்த்தம் எல்லாம் இருக்கும் இப்ப சடனா மந்திர வார்த்தையை சொல்லி இவரும் தீர்த்தத்தை மேல தெரிக்கிறது அந்த பாகு ரொம்ப கஷ்டப்படுது என்ன விட்டுரு அப்படின்ற வரலாம் கேட்டுட்டு இருக்கு

எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறாரு அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட அப்பா ஆட்களோட வந்துடுறது அவர் பெரிய ரவுடின்னு ஹீரோக்கு தெரிய வருது ஈரோவரும் எடுக்க வேணாம்னு நினைக்கிறது உன் அப்பா கூட போமான்ற மாதிரி இந்த பொண்ணை இவரே அனுப்பி வச்சிரு அந்த அப்பா கூட்டு போகும் தான் செல்வி வான்ற மாதிரி கூட்டு போறாரு எது அந்த பொண்ணோட பேரு செல்வியா ஹீரோ ஷாக் அப்படின்றது ஏன்னா செல்வின்னு ஹீரோக்கு ஒரு தங்கச்சிருக்காங்க தங்கச்சி பேர்ல ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சோன்னா காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்கள் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது என்ன செல்வின்னு சொன்னோன்னா சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி அத்தை கிட்ட கேக்குறாங்க அவனுக்கு செல்வின்னு ஒரு தங்கச்சி இருந்தா அவளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அதான் உங்க அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஹீரோ காப்பாத்திட்டாருல இந்த பொண்ணு சந்தோஷப்படுறாங்க இவரோட தங்கச்சி செல்வி எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட தங்கச்சி செல்வியை நமக்கு காட்டுறாங்க இந்த ரோலை தான் தமனா பண்ணியிருப்பாங்க தமனாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமான தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க

எப்படி அடைச்சு வச்ச பேய் தப்பிச்சுச்சு அப்படின்றது தெரியல போக போக தான் அதெல்லாம் நமக்கு தெரிய வரும் இப்போ பேய் தான் வீட்டுக்கு வருது எல்லாம் ஃபீல் பண்ணி குழைச்சிட்டு இருக்கங்க ஆனா செல்விக்கு இதெல்லாம் தெரியல ஹஸ்பண்ட் தான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்காங்க பசங்க எங்கன்னு கேக்குறது முதல்ல பசங்களை தான் பார்க்க போவீங்களா முதல்ல எனக்கு முத்தம் தாங்கன்ற மாதிரி முத்தத்தெல்லாம் கேக்குறாங்க இவரம் தர மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு இப்ப கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உங்க ஹஸ்பண்ட் அங்க இறந்து போயிருக்காருமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இவங்களும் பதட்டமா பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க என்ன இவங்களும் பதட்டமா கிளம்பி போறாங்க அந்த பையன் கவனிக்கிறான் இப்ப வீட்டுக்குள்ள நாய் குலைக்கிற சவுண்டு கேக்குது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக கிணத்துக்கு பக்கத்துல பார்த்தா இவங்களோட பொண்ணு தான் கீழே விழுந்து கிடக்குறா என்னாச்சு ஏதாச்சு அந்த பொண்ணை இருக்கான் இப்ப கிணத்துக்கு அடியில பாக்கலாம் பாக்குறான் அந்த இடத்துல பார்த்தா செல்வி தூக்கில தொங்கிட்டு இருக்காங்க அப்ப வெளிய போனது யாருன்ற மாதிரி எல்லாம் ஷாக்காம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவ காட்டுறாங்க ஹீரோவ பாக்குறதுக்காக ஒரு ஆபீசர் வந்திருக்காரு உங்க தங்கச்சி செல்வி மாட்டி இறந்து போயிட்டாங்க என்னடா சொல்ற தங்கச்சிய தங்கச்சியை எல்லாம் இந்த இடத்துல யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு

சொல்ரு பாதி காசு நான் செலவு பண்ணிட்டேன் அதனால தான் என்னால தர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சொல்றாரு செல்வியோட பையன் பேரு சரவணன் பொண்ணு பேரு சக்தி அப்படின்றது இப்போ அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா முட்டை கூடலாம் விளையாடிட்டு இருக்கான் அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அந்த முட்டை பேய் மாதிரி மாற ஆரம்பிக்குது அத பார்க்கற இவனும் பயத்துல வேகமா அந்த ரூமை விட்டு ஓடுறான் அப்பதான் தெரியாத்தனமா ஹீரோ மேல இடிச்சிடுறான் உன் பேர் என்னன்னு ஹீரோ கேக்குறாரு சரவணன் அப்படின்ற மாதிரி சொல்றான் செல்வி நம்மளை மறக்காம தான் இருந்திருக்கா அப்படின்றது ஹீரோக்கும் அத்தைக்கும் புரிய வருது இப்ப பொண்ணை பார்க்கறதுக்காக வராங்க பொண்ணுக்கு அடிப்பட்டது இல்ல அதனால கோமா கண்டிஷன்ல தான் பொண்ணு இருக்கா பொண்ணோட நிலைமைய பத்தி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் மாயா இந்த இடத்துக்கு வராங்க இந்த வீட்டோட ஓனரோட பொண்ணா தான் மாயா இருப்பாங்க இவங்க டாக்டர் அப்படின்றதுனால இந்த சின்ன பொண்ண நல்லபடியா பாத்துக்கிறாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணறதுக்காக தான் அந்த பெரியவரும் மீதி காசெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல எனக்கு ஹாஸ்பிட்டல் கெட்டணும்பா கல்யாணம் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப மேஸ்திரி கார்பண்டர் இருக்காங்கல்ல நீங்க அந்த மீதி காசை தந்துருங்க நாங்களும் ஃப்ரீயா கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அத்தையும் இவரும் சுத்தமா எங்க கிட்ட காசு இல்ல அப்படின்றத புரிய வைக்கிறாங்க அத்த இருக்காங்கல்ல நீ பெசாம மாயாவ கல்யாணம் பண்ணிடு சொத்து நமக்கு கிடைச்சிடும் இங்கேயே இருந்துடலாம்னு சொல்றாங்க இந்த ஐடியா இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருது இந்த விஷயத்தை நம்ம செயல்படுத்துனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம பேச மாத்திர மாதிரி ஆப் இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு இந்த சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான் நம்ம பேசிக்கிட்டு தானே அது மாத்தோம் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு இடத்துல மாத்துது ஏன் அங்க மாத்துது அங்க என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பையன் பயந்த மாதிரி பாத்துட்டு இருக்கான் அப்பதான் இந்த இடத்துக்கு அத்தை வராங்க அத்தை கிட்ட இந்த விஷயத்த சொல்றான் ஆனா அத்தை சுத்தமா பயப்பட மாட்டாங்க அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு அந்த பையன் சொல்ல சொல்ல கேட்காம அந்த இடத்துக்கு போறாங்க பார்த்தா பேய் இவங்க முன்னாடி வருது இவங்களும் பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் பேய் இருக்கு போல அப்படின்ற வரி இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது அந்த பையன் பயந்து ஓடும் போது இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் தெரியாம இடிச்சிடறான் என்ன இடிச்சிட்டு போறான் அப்படின்ற ரெண்டு பேருமே கோவப்படுறாங்க எதுக்காக இடிச்சிட்டு போறேன் அப்படின்ற அந்த பையனை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க அந்த பையன் பின்னாடி பேய் இருக்கிறதுனால பயந்து இங்கேருந்து இருந்து ஓடிடுறான் நம்மள பார்த்து தான் பயந்து ஓடுறான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க மாயாக்காக லெட்டர்லாம் எழுதியிருப்பாங்க அதை மாயா கிட்ட தரத்துக்காக ரெண்டு பேருமே போயிட்டு இருக்காங்க ஆனா பேய் இருக்கு பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அட்டாக்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க பேய் அடிக்குதுன்னு தெரியல செல்வியோட பாடியை ஆல்ரெடி புதைச்சிருப்பாங்க இவரும் அஞ்சலி செலுத்துறதுக்காக ரவி கூட அந்த இடத்துக்கு வந்துடுறது இந்த இடத்துல ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறது வீட்டுல காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க செல்வியும் தூக்குமாட்டி மாட்டி சாவலாம் நினைச்சிருப்பாங்க இவர் தான் தடுத்திருப்பாரு இந்த மாதிரி முட்டாள்தனம் மட்டும் பண்ணதை நான் வீட்டில் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி ப்ராமிஸ் பண்ணவ சூசைட் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது இல்ல கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனன்ற மாதிரி ரவி கிட்ட சொல்றாரு ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க இதுல என்ன சார் குழப்பம் ரெண்டு பேருக்குள்ளையும் சண்டை வந்திருக்கு அதனால இப்படி பண்ணிருக்காங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கிளம்புறது கான்ஸ்டபிள் தான் இவரை கண்ட்ரோல் பண்றது இன்னும் சில நாட்கள்ல இந்த ஊர்ல ஒரு திருவிழா வரப்போது அதனால தான் ரொம்ப பரபரப்பா இருக்காரு நீங்க இன்னொன்னு நாள் வாங்க சார் பொறுமையா பேசிக்கலாம்னு சொல்றது அதனால ஈரவோ ரவியோ இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க ரவி வீடியோ எல்லாம் எடுத்தான் பாத்தீங்களா அந்த வீடியோ எல்லாம் இவரை பாத்துட்டு இருக்காரு இப்பதான் ரவியும் பார்த்த விஷயத்த சொல்றான் செல்வியை ஊர் மக்கள் எல்லாம் கூட்டு போனாங்க பாத்தீங்களா இவன் வேகமா உள்ள வந்து பாத்துருப்பான் செல்வி தூக்குல தொங்கி இருப்பாங்க ஒரே சமயத்துல எப்படி ரெண்டு இடத்துல இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றான் என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஈரவோ ரொம்ப ஆச்சரியப்படுறது மேற்கொண்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காரு சந்தோஷம் ஜாகிங் பண்ணிட்டு இருந்தாரு பாத்தீங்களா அப்போ ஒரு மந்திரவதி மறைஞ்சிருந்து அவரை கவனிச்சிட்டு இருக்காரு ஜூம் பண்ணி பார்க்கும் தான் இந்த விஷயம் தெரிய வருது இந்த மந்திரவதி யாருன்ற மாதிரி கேக்குறது திருவிழா நடக்கும் போது நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரி வந்த ஒருத்தரா இருப்பாரு அப்படின்ற ரவி சொல்றான் அப்படியே கட் பண்ணி அந்த மந்திரவதியை நமக்கு காட்டுறாங்க இப்ப ஹீரோ வீட்டுல தான் இருக்காரு இந்த வீட்டுல ஏதாவது இருக்கான்ற மாதிரி சுத்தி வந்து அப்பதான் உள்ள ஒரு சக்தி ஃபீல் இந்த சின்ன பையன் பாத்தீங்களா சவத்துல பால் அடிச்ச மாதிரி விளையாடிட்டு இருக்கான் திடீர்னு பாலு சவத்துக்குள்ளேயே போயிருது என்ன சவத்துக்குள்ள போயிருச்சு அப்படின்ற ஆச்சரியப்பட்டு மாயா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இன்னொன்னு தூங்கலியா போய் படுன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க இப்ப அந்த பொண்ணை பாக்கலான்னு அந்த ரூம் எட்டி பாக்குறாங்க அந்த இடத்துல ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரி தெரியுது என்ன உருவம் தெரியுது அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக உள்ள வராங்க அந்த உருவம் தெரியாம போயிருது யாரோ டச் பண்ற மாதிரிலாம் தோணுது என்ன இப்படிலாம் நடக்குது கண்டிப்பா இங்க ஏதோ ஒரு பேய் இருக்கு போல அப்படின்ற ஆரம்பிக்கிறாங்க ரவியும் ஹீரோவும் ஜீப்ல வந்துட்டு இருந்தாங்கல்ல அப்ப இந்த யாரோ அட்டாக் பண்ண மாதிரி தோணுது அட்டாக் பண்ணவங்க கொஞ்சம் தள்ளி போயிருந்தாங்க நீ ஜீப்லயே உக்காட்டு நான் வந்துடுறேன் பண்றதுக்காக வராது யார் அட்டாக் பண்ணாங்கன்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு ஜீப்ல தனியா உட்காந்து அந்த பையன் பயப்படுறான் இப்ப நிறைய போகலாம் அந்த ஜீப்புக்குள்ள பூர்றதுக்காக வருது இவன கண்ணடிய க்ளோஸ் பண்ணு நினைக்கிறான் அதுக்குள்ள போகலாம் உள்ள வந்துருது இறந்து போன செல்வி இவன் பின்னாடி ஒக்காண்ட மாதிரி தோணுது இவன் திரும்பி பார்த்தோன்னா செல்வி இந்த இடத்துல அட்டாக் பண்ணிடுறாங்க இப்பதான் ஈரோவன் திரும்பி இந்த கார் இருக்கிற இடத்துக்கு வராது பாத்தா அந்த கார் காணாம போயிருது அவனோட கேமரா மட்டும் தான் விழுந்து கிடக்குது அந்த கேமராவை எடுத்து பாக்குறது அந்த கேமரால மந்திரவாதி பாத்துட்டு போற மாதிரி இருக்கு மாயாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா அதை பத்திலாம் ஈரோட அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நானும் அந்த பேய் ஃபீல் பண்ண இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாத அதுக்கப்புறம் இந்த வீட விக்க முடியாம போயிடும் மாயாக்கு அப்ப ஒரு மாப்பிள்ளைய பாத்துருப்பாரு அதை பத்தி சொல்றதுக்காக அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராது மாயா இருக்காங்கல்ல அவர் வரதுக்குள்ள வேகமா ஈரோக்கு பக்கத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க ஏங்க ஒளியுறீங்க அப்படின்றவரு ஹீரோ கேட்கிறாரு மாப்பிளைய பார்த்திருக்காங்க எனக்கு விருப்பம் இல்ல நீங்க அடிச்சது மாப்பிளைய ஓட விட்டுருங்க அப்படின்னு பாரா சொல்லிட்டாங்க இவங்க ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறத இவங்க ரெண்டு பேர் கேட்டு நம்ம மாப்பிளைய அடிச்சு ஓட விட்டா நம்ம மேல ஒரு ஆசை வந்துரும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருலாம் யோசிக்கிறாங்க மொட்டை ராஜேந்திரன் தான் மாப்பிளை போல அப்படின்னு பாரு யோகி பாபு நினைச்சிருக்காரு அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் மொட்டை ராஜேந்திரன் பேஷண்ட்னு தெரிய வருது பிபி மாத்திர வாங்க வந்தீங்களா நான் தந்துடுறேன் அப்படின்னு பாராம் மாயா சொல்றாங்க ஐயோ தெரியாதனமா அடிச்சுட்டுமே அப்படின்ற மாதிரி இவரை பயப்படுறது இதனால கோவப்பட்ட மொட்டராஜேந்திரன் இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறது இப்ப கணேஷும் அடிக்கிறதுக்காக போறது வேணான் யோகி பாபு தடுக்கறது ஆனா கணேஷ் புரிஞ்சுக்காம போய் அடிச்சிடறது இதனால கோவப்பட்ட மொட்டராஜேந்திரன் இருக்காருல்ல இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடி அடி அடிச்சிட்டு இருக்காரு இப்ப ஹீரோ கார் எத்திரிட்டு கிளம்பலான்னு நினைக்கிறேன் அப்ப மாயா இருக்காங்கல்ல கோயிலுக்கு என்னையும் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க சரி ஏறுங்கன்ற மாதிரி கூட்டு போறது நம்ம பிக்கப் பண்ணலாம்னு பார்த்தா இவன் பண்ணிடுவான் மாதிரி இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க ஈரவும் கோயிலுக்கு வந்துடுறது இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பூஜை நடக்க போது ரொம்ப ஜோரா இருக்கும்னு சொல்றாங்க கடவுளோட சிலை இருக்கு அதே மாதிரி அரக்கனோட சிலை இருக்கு கடவுள் சிலையில ஒரு சூளம் இருக்கு அந்த சூலத்துல நெருப்பு வச்சு அரக்கங்கிட்ட போற மாதிரி பண்ணுவாங்க அரக்க அந்த இடத்துல எரிஞ்சு சாவுற தான் இவங்க இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் ஒரு சாமியரை காமிச்சாங்க பாத்தீங்களா அவரு நடந்து வந்துட்டு இருக்காரு அப்பதான் கோயில் மேல இருக்க ஒரு கலசம் காணாம இருக்கிறது இவருக்கு தெரிய வருது என்ன கலசம் காணும் அப்படின்ற மாதிரி இவரு ஷாக் அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல வேக வேகமா இந்த இடத்தை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு ரவியோட ஷூ எடுத்துட்டு நான் எங்கேயோ ஓடிட்டு இருக்கு இந்த நாய் எங்க ஓடுது அப்படின்ற ஹீரோவும் ஃபாலோ பண்றாரு அப்படி ஃபாலோ பண்ணி

சரி செக் பண்ணி தான் பாப்போமே அப்படின்ற ஹீரோ கூட செக் பண்றதுக்காக அவரோட இடத்துக்கு வராங்க அந்த இடத்துல அவரை காணும் ஆனா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இறந்துருக்காங்கல்ல அவங்களோட போட்டோ எல்லாம் வச்சு பூஜை பண்ணிருக்காருன்னு தெரிய வருது இவன் எதுக்காக பூஜை பண்ணியிருக்கான் யோசிக்கிறாங்க சரி கண்டுபிடிப்போம் அப்படின்ற யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க பார்த்தா மந்திரவாதி மரத்து மேல இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காது அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் போட்டோவும் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஏன் எதுக்குன்றது தெரியல அப்படியே கட் பண்ணி இந்த சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க திரும்பி இவனோட கண்ணுக்கு பேய் தெரியுது இவனும் பயந்த மாதிரி வேகமா அக்கா இருக்க ரூம் வந்துடுறான் பயமா இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் திரும்பியும் பேய் வந்து இவனை பயம் புத்திட்டு இருக்கு இவன் பயத்துல வேகமா ஓடி வரான் ஈர மேல இடிச்சிடுறான் பார்த்து ஓடி வர மாட்டியாடா நீ போய் படு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறது அப்பதான் தங்கச்சியோட ஆல்பத்தை பாக்குறது சரி பாப்போன்ற மாதிரி ஒவ்வொரு பக்கமா திருப்பி பார்த்துட்டு இருக்காரு திருவிழா அன்னிக்கு தான் அந்த சின்ன பொண்ணுக்கு பர்த்டேன்னு இவருக்கு தெரிய வருது பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்கிடுறது ரவியோட அப்பா இருக்கார்ல திருவிழா அன்னிக்கு பத்திரியை வசிச்சு இறந்து போயிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரவியோட பர்தேவன் திருவிழா அன்னைக்கு தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு வேற யார் பத்ரே தான் திருவிழா இருக்குன்ற மாதிரி இவர் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி செக் பண்ணி போது இன்ஸ்பெக்டரோட பர்த்டேவன் திருவிழா அன்னிக்கு தான் நடக்கப்போது அப்படின்றது இவருக்கு தெரிய வருது இவங்க மூணு பேருமே பிறந்ததுக்கு பத்து வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கும் ஏதோ இதுல தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாடு இப்ப அந்த சின்ன பொண்ணை பாக்குறதுக்காக வந்துடுறாடு இந்த சின்ன பொண்ணை இந்த ரூம்ல வச்சிருக்கத வேற ரூம்க்கு மாத்திரு யாரு வந்தாலும் வீட்டுக்குள்ள விடாதன்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி மாயாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க இவரு இன்ஸ்பெக்டரை பாக்கணும் வேகமா கிளம்பறது இப்ப யாரோ கதவை தட்டுறதுனால மாயா திறக்கிறாங்க ஸ்டார்டிங் காமிச்ச சாமியார் தான் வந்திருக்காரு என் பொண்ணு காணாம போயிட்டா ஆறு பேருக்கு வெத்தலை பாக்கு தந்த என்னோட பொண்ணு கிடைச்சிருவான்னு சாமியார் சொன்னாரு பிளீஸ்மா வாங்கிக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டாரு ஆனா மாயா இருக்காங்கல்ல போங்க போங்கன்ற வரி சொல்றாங்க அவர் தான் வாங்கிக்க சொல்றாருல்ல வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அத்தை தான் வாங்க வைக்கிறாங்க உங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா இல்ல அந்த பொண்ணுக்கும் தந்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டாரு இவங்க வேணான்னு சொல்றாங்க ஆனா அத்தை இருக்காங்கல்ல ரொம்ப கிஞ்சிராருமா வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவருமே உள்ள நடந்து வந்துட்டு இருக்காது உள்ள ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா இவரை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது ஆனா இவர் தடுத்து தடுத்து மேற்கொண்டு நடந்து வந்துகிட்டே இருக்காரு ரவி இறந்து போனா பாத்தீங்களா அந்த இடத்துல சில கைரேகை கிடைச்சிருக்கும் அதுவும் ரவியோட கைரேகியா இருக்கும் இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டண்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப சாமியர் இவங்களை கவனிக்கிறது தெரிய வருது நான் சாமியரை பாக்க போறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் தரத்தாரே அசிஸ்டன்ட்டும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு இந்த சாமியரும் அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறது ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்றதுக்கு ட்ரை பண்றது அதுக்குள்ள இங்க இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா இவர் அட்டாக் பண்ணுது இவர் பறந்து போய் பொத்துன்னு வெளியே விடுறது என்ன பறந்து போய் விழுறாரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க ஈரவும் இன்ஸ்பெக்டரை தேடி இந்த காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு அசிஸ்டன்ட் இருக்காருல்ல அந்த மந்திரவாதிய துரத்திட்டு போனாரு எங்க போனாருன்னு தெரியலன்னு சொல்றாரு சேர்ந்து தேடுவோம் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க அந்த மந்திரவாதி இன்ஸ்பெக்டரை அட்டாக் பண்ணிருக்காரு அவரை வச்சு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதை பாக்குற ஈரவன் மந்திரவாதியை அட்டாக் பண்றது நான் அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாத்தான் ட்ரை பண்றேன் புரிஞ்சுக்கோன்னு மந்திரவாதி ஆனா இவர் கேட்காம சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்பதான் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல பறக்கிறது ஹீரோக்கு புரியுது பறந்துட்டு இருந்தவர் திடீர்னு இருக்க ஒரு இடத்துல சொருவிடுறது அதே இடத்துல இன்ஸ்பெக்டர் இறந்து போயிடுறது இவ்வளவு நாள் கோமால இருந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா திடீர்னு கண் முடிக்கிறாங்க அப்படி முடிச்ச பொண்ணுக்கு யாரோ தெரியுறாங்க இந்த பொண்ணும் பாத்துட்டு இருக்காங்க இந்த பையனுக்கு ஒரு பேய் தெரியும் பாத்தீங்களா அந்த பேய் வேற யாரும் கிடையாது இவங்க அம்மாவாதான் இருப்பாங்க அம்மாவும் என் கிட்ட வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க இங்கதான் இன்டர்வில போடுறாங்க ஒரு சாமியார் வீட்டுக்கு வந்தாரு பார்த்தீங்களா அதை பத்தி மாயா சொல்லியிருப்பாங்க அந்த சாமியாரை பாக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அந்த இடத்துல பார்த்தா சாமியரும் அவரோட ஒய்ஃபை இறந்து போன மாதிரி பாடியா கிடக்குறாங்க இப்ப இந்த பொண்ணும் கோமால இருந்து வெளியே வந்துடுறா ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறது அந்த பொண்ணு இருக்கா நீங்க கண்டிப்பா எங்களை பாக்க வருவீங்கன்னு அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா இதை கேக்குற இவரும் ஃபீல் பண்றாரு இதுக்கப்புறம் என் கூடியே இருங்கன்னு சொல்றா கண்டிப்பா உன் கூடியதாம இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவரை சொல்றாரு இந்த விஷயத்தெல்லாம் அந்த வழியா வந்த யோகி பபுவும் கவனிச்சிடுறது அந்த பொண்ணை கடத்திட்டு மிரட்டினா நிறைய காசு தருவாங்க இந்த மாதிரி பண்ணா என்னன்னு கேட்கறது கணேசம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணு கிட்ட வந்துடுறாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க நானே உங்க கூட வரேன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா இப்ப இவங்களும் கார்ல ஏத்திட்டு கிளம்பலான்னு நினைக்கிறாங்க ஆனா பேய் இவங்கள போக விட மாட்டேங்குது இவங்களை பயங்கரமா இந்த இடத்துல அட்டாக் பண்ணுது யார் அட்டாக் பண்றாரு தெரியாம இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க நீ கிளம்புமா அப்படின்ற இவங்களே அந்த சின்ன பொண்ணை அனுப்பி வச்சிருக்காங்க இன்ஸ்பெக்டர் இறந்து போனதுனால இந்த இடத்துக்கு விசாரிக்கிறதுக்காக டிஎஸ்பி வந்துடுறது இப்ப அந்த மந்திரவாதியை இவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க எதுக்காக இந்த கொலை எல்லாம் பண்ணன்னு கேக்குறாங்க நான் பண்ணல அப்படின்ற வரி அவர் பேச ஆரம்பிக்கிறது பல வருஷத்துக்கு முன்னாடி பாகு அப்படின்ற பேயை இவரோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த பாகு தப்பிச்சிருச்சு அப்படின்ற வரி சொல்றாரு பாகு தப்பிச்சத நமக்கே காமிச்சிருப்பாங்க அந்த தான் பாகோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பது வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற ஊரை விட்டு இந்த பொண்ணை வேற ஊருக்கு கூட்டு வந்துருவாரு ஆனா இந்த பொண்ண கரை ஒதுங்கிடுவாங்க இந்த பொண்ணு இறந்து போயிட்டாலா அப்ப அத மாதிரிலாம் கேள்வி வந்திருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் இந்த மந்திரவாதி கவனிச்சிருப்பாரு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு பாக பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஜந்தா இருக்கும் தரையிலயும் இருக்கும் தண்ணியிலயும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அது பேயாலாம் மாறி இருக்கும் அதை பத்திலாம் இந்த மந்திரவாதி சொல்றது அந்த சாமியர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காருன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த சாமியரை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா நடந்து போயிட்டு இருக்கா கலசத்தோட நிலைல மிதிக்கும் போது மட்டும் இந்த பொண்ணுக்கு ஷாக் அடிக்குது கலசத்துலதான் அந்த பெரியவர் நம்ம சக்தியை ஒளிச்சு வச்சிருக்காரு அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது இந்த பொண்ணால நேரடியா அதை எடுக்க முடியாது ஒரு நபருக்கு நிறைய காசு தந்துடுறா அந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா நைட்டோட நைட்டா எடுத்து தந்துடுறான் அது மூலியமா பாகுக்கு சக்தி கிடைச்சிருது அந்த பாகுக்கு இன்னும் சக்தி கிடைக்கணும்னா மூணு பேரை பலி கொடுக்கணும் அந்த மூணு பேருமே இந்த திருவுல அன்னைக்கு இருக்கணும் பத்து வருஷம் கேப் இருக்கணும் இதனால தான் முதல்ல செல்வியோட பொண்ணை டார்கெட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க ஹஸ்பண்ட் உருவத்துல பாக் வந்திருக்கும் பாகு கிஸ் பண்றதுக்காக வந்தது இல்ல அப்பதான் கண்ணாடியில அது பேய்ன்றது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க பசங்க இந்த ரூம்ல தான் விளையாடுறாங்கன்ற மாதிரி வேணும் ரூமை மாத்தி சொல்லிடுறாங்க இந்த பேயும் பசங்களை தேடி போயிட்டு இருக்கு இந்த கேப்ல இவங்க இருக்காங்கல்ல பசங்களை இங்க இருந்து கூட்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க பசங்க நார்மலா சொன்னா கேட்க மாட்டாங்கன்றதுக்காக நம்ம விளையாடலாம் கிட்ட மாட்டக்கூடாது கூடாது மாதிரி எல்லாம் சொல்றாங்க இந்த பாகம் ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்கு அவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்றது புரிஞ்சிருது இந்தலாம் பாகு இருக்குல்ல செல்விய பார்க்கும்போது எல்லாம் அட்டாக் பண்ணுது அதை மீறியும் செல்வி தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க எப்படியாவது பசங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த பாகு வீட்டெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கோம் அதை மீறியே இவங்க வெளியே வந்துடுறாங்க இப்ப கார் எத்திரி இங்க இருந்து கிளம்பிடலாம்னு நினைக்கிறாங்க பார்த்தா காரோட சாவி உள்ள இருக்கும் நீங்க இங்கேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எடுக்கிறதுக்காக போறாங்க அப்பன்னு பார்த்தா அந்த பாகு அந்த இடத்துக்கு வந்துடுது இப்ப பாக எப்படியாவது சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா பாகு இருக்கு பாத்தீங்களா இவங்களை கொடூரமா இந்த இடத்துல காலி பண்ணிருது தான் தங்கச்சி இறந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காது இப்ப பாகு இருக்குல்ல இங்க இருக்க பொண்ணை தூக்கிடலான்னு நினைக்குது அதுக்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க மாறிடுது ஊர் மக்கள் உங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு அப்படின்ற வரி சொல்றாங்க எங்க இறந்து போயிருக்காருன்னு பாக்குற மாதிரி இந்த பாக் அங்க இருந்து கிளம்பிடுது அம்மா என்ன இன்னும் வரல அப்படின்ற வாரி இந்த பொண்ணை செக் பண்றதுக்காக இறங்கி வந்துடுறா இப்ப கிணத்துல எட்டி பார்க்கும் போதுதான் அவங்க தூக்குல தொங்கிட்டு இருக்கிறது தெரிய வருது இதை பார்த்து பயந்துதான் கீழே விழுந்திருப்பா இப்படிதான் நடந்திருக்கணும் அப்படின்ற இந்த மந்திரவாதியும் சொல்லிட்டு அந்த பொண்ணை கொல்ல முடியல அடுத்த டார்கெட் ரவியை கொல்லாம் அப்படின்ற பார்த்தா ரவிக்கு ஸ்கெட்ச் போட்டு கதையை முடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரை கொல்லான்னு நினைச்சிருக்கோம் இவரும் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாரு அதே மீறிய இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணியிருக்கோம் இப்போ மீதி இருக்கிறது அந்த பொண்ணு மட்டும்தான் தான் சொல்றாரு மிஸ் ஆகுறதே இந்த சாமியார் பார்த்தாரு பாத்தீங்களா ஐயோ அவ தப்பு அப்படின்றது புரிஞ்சிருது வேகமா வீட்டுக்கு ஒய்ஃப கூப்பிடுறதுக்காக வராது ஆனா அதுக்குள்ள அது ஒய்ஃப சாவடிச்சிருக்கு வந்த இவரையும் சாவடிச்சிருது சாவடிச்சது இவரோட உடம்பு எடுத்துக்குது இவர் உடம்பு மூலியமா அந்த பொண்ணை தான் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனா அங்க இருக்க செல்வி இருக்கு பாத்தீங்களா இந்த பாக தடுத்து அனுப்பிவிட்டு செல்வி தான் இப்ப காப்பாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு இவர் சொல்றதெல்லாம் நம்பர் தான் வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு இவன் சொல்றதெல்லாம் உண்மையாவே இருந்தாலும் சரி நம்ம என்ன பாகியா பிடிக்க முடியும் இவனை தான் பிடிக்க முடியும் அதனால இவன் ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறது இந்த மந்திரவாதி இருக்கார்ல தயவு செஞ்சு என்ன விடுங்கன்ற மாதிரி ஆனா இவங்க விட முடியாதுன்னு சொல்றாங்க இப்பதான் போக மாதிரி அந்த பாகு உள்ள வந்துருது இங்க இருக்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இப்பயாவது என்ன ரிலீஸ் பண்ணி விடுங்கன்ற பதில் இவர் கேக்குறாரு இவங்களும் வேற வழி இல்லாம ரிலீஸ் பண்ணி விடுறாங்க இந்த மந்திரவாதி இருக்காரு பாத்தீங்களா அந்த பாக பயங்கரமா கண்ட்ரோல்லாம் பண்றாரு ஓரளவுக்கு இந்த நிலைமையை நார்மல் ஆக்கிறது இந்த மந்திரவாதி கண்ட்ரோல் பண்ணார்ல அதனால இவரோட கையில அடிபட்டிருக்கும் இதெல்லாம் பிரசிடென்ட் கவனிக்கிறது நம்ம மூணு பேருக்குமே காயம் பட்டுருக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்ற கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்குதான் திருவிழாவா இருக்கும் இன்னைக்கு தான் இருக்கும் அதை செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் சோகமா உக்காண்டிருக்காரு ஏன்பா இப்படி சோகமா உக்காண்டிருக்க கேக்குறாங்க தங்கச்சி லவ் பண்ணும் போது இவர் சப்போர்ட்டிவா தான் இருந்திருப்பாரு ஆனா பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவா இருந்திருக்க மாட்டாங்க இவர் பேரண்ட்ஸ் பக்கம் இருக்கிறது தங்கச்சிய போக விட்டுருப்பாரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அப்பா இறக்கும் போது அவங்க பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க இங்க எதுக்காக வந்த போன்ற மாதிரி துரத்தி விட்டு இருப்பாங்க இப்பதான் இவங்க பண்ண தப்பெல்லாம் உங்களுக்கு புரியுது அவ சாகும் கூட என்னை பத்தி யோசிச்சிருப்பாள்ல அண்ணன் காப்பாத்த வருவான்னு நினைச்சிருப்பாள்ல நான் அதெல்லாம் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு இதெல்லாம் பின்னாடி இருந்து அவங்களும் கவனிச்சிட்டு இருக்காங்க இப்ப மாயா இருக்காங்கல்ல பைக்ல வீட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க ஆனா அந்த பைக் தூக்கி அடிச்சு இவங்க கீழே விழுந்துடுறாங்க ஏன் எதுக்குன்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க அப்ப இங்க வேலை பாக்குறவரு பைக்க உள்ள கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு திரும்பியும் பைக் மட்டும் தூக்கி அடிக்கப்படுது இப்ப ஹீரோவோ அந்த பைக்ல இருக்க ஒவ்வொரு பொருளா உள்ள தூக்கி போறாரு எல்லாமே உள்ள போகுது ஆனா இவங்களோட கோட்டு மட்டும் உள்ள போக மாட்டேங்குது கோட்ல ஒரு ரத்தக்காரர் இருக்கிறத இவர் பாக்குறாரு ஆக்சுவலா இவங்க கடைசியா மூணு பேருக்கு வைத்தியம் பாத்துருப்பாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடிப்பட்டதுல அவங்க மூணு பேருக்கு தான் வைத்தியம் எல்லாம் பாத்திருப்பாங்க அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஈரவோ இந்த பிளட்டை செக் பண்ணோன்னு சொல்றது ஸ்டார்டிங் எதுக்காக பசங்களை பயம் புத்தினாங்க மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இவங்க பயம்புத்தணும் நினைச்சு பண்ணிருக்க மாட்டாங்க பசங்க பேய் நினைச்சு பயந்திருப்பாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அம்மானு தெரிஞ்சோன்னா பசங்க இப்ப சந்தோஷமா இவங்க கூட விளையாடிட்டுலாம் இருக்காங்க இவரை செக் பண்ணோன்னு சொன்னார்ல இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறது அந்த பிளட் வச்சு டெஸ்ட் பண்ணி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க மாயா என்ன சொல்றாங்கன்னா இது மனுஷனோட பிளட் மாதிரி தெரியல நீர் பரப்புலயும் நிலப்பரப்புலயும் வாழ்ற ஒரு மிருகத்தோட பிளட் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்றாங்க இத கேக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு அப்ப இது பாகோட பிளட் இது எப்படி வந்தது சரி நீ யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தன்னு கேக்குறாரு இவங்களும் ட்ரீட்மெண்ட் யாருக்கெல்லாம் கொடுத்தன்றத சொல்றாங்க அந்த மூணு பேர்ல யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு இப்போ நமக்கு அந்த மந்திரவாதிய காட்டுறாங்க கையில அடிபட்டு இருந்தது பாத்தீங்களா இப்ப அந்த காயம் ஆட்டோமேட்டிக்கா சரியாவுது சோ இவர்தான் பாகுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்ப பிரசிடன்ட் கிட்ட அந்த மந்திரவாதி எங்கன்னு கேக்குறது இந்த பிரசிடன்ட் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு புரிஞ்சுக்கோங்க சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாம் இவர் கேக்குறாரு ஆனா பிரசிடன்ட் இவனை கவனிங்கன்ற மாதிரி ஆட்களை விடுறாரு ஆட்களும் இவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஆனா ஹீரோ தடுத்து சண்டை போடுறது ஹீரோ எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறது அப்ப ஒரு நபர் இருக்கான் பாத்தீங்களா பிரசிடன்ட் கார்ல போய் இடிக்கிறான் அப்ப கார் டிக்கி ஓபன் ஆயிருது தான் மந்திரவாதியோட பாடி இருக்கு இதை பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறது இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல பாக கண்ட்ரோல் பண்ற மாதிரி இவரை காலி பண்ணிருக்கோம் இவரோட உடம்பை எடுத்திருக்கோம் மந்திரவாதி இறந்து பேசுனது யாருன்ற மாதிரி பிரசிடென்ட் யோசிக்கிறேன் உங்ககிட்ட பேசுனது பாக் தான் அது என்ன சொல்லுச்சு ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறேன் இந்த இடத்துலதான் என்ன சொல்லுச்சு அப்படின்றத பிரசிடென்டோ சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த பாக பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்த நோக்கி அந்த பாக் வரும் அப்ப ஈஸியா அந்த பாக நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன் ஆனா வர முடியாத மாதிரி செல்வி தடுத்துட்டு இருக்காங்க செல்வியோட ஆன்மா போறதுக்கு நம்ம எதாவது பண்ணனும் அப்படின்ற வரி சொல்றது என்ன பண்ணணும் அப்படின்ற வரி பிரசிடென்ட் கேக்குறது அவங்க பாடியை புதச்சிருக்கீங்கல்ல அதை எரிசிட்டா அவங்க போயிடுவாங்க அதை நம்ம பண்ணணும்ன்ற வரி சொல்லியிருப்பாரு சரி நான் ஆட்கள் அனுப்புறேன் பிரசிடென்டா ஆட்கள் அனுப்பிருப்பது இத பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றது இப்ப பிரசிடன்ட் ஆட்களும் பாடியை தொண்டி வெளியே எடுத்துடுறாங்க இவளை எரிசிட்டோம்னா ஈஸியா அந்த பொண்ணை சாவடிக்கலாம் யோசிச்சிட்டுருக்கு இப்ப இந்த இடத்துல இருக்க செல்வி இருக்காங்கல்ல பறக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க நான் சீக்கிரமா வந்துடுறேன் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க இருந்து கிளம்புறாங்க இவர் எரிக்க ட்ரை பண்றாருல்ல இவரை தடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க இவர்கிட்டயும் சக்தி இருக்குல்ல பதிலுக்கு சண்டை போடுறாரு இவங்க மாத்தி மாத்தி பயங்கரமா ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சமயம் ஆட்களை அந்த பாடியை எரிச்சு விட்டுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செல்வி இங்க இருந்து மாறிய ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வராது அப்ப செல்வி இருக்காங்கல்ல எப்படியாவது என்னோட பசங்களை காப்பாத்துங்க அப்படின்ற சொல்றாங்க ஈரவன் வீட்டுல இருக்க மாயாக்கு கால் பண்ணிட்டாரு இப்ப அந்த மந்திரவாதி உடம்புல தான் பாக் இருக்கு பாக் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு நீங்க தான் எப்படியாவது மந்திரவாதி கிட்ட பேசுற மாதிரி சமாளிக்கணும் அந்த பாக லேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க இப்ப பாக் இந்த இடத்துக்கு வந்துருது இவங்க மந்திரவாதி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவரும் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டாரு இவங்க கூட்டு போறோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க வேணும் அவரோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க மாயா இருக்காங்கல்ல நீங்க சமாளிங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க இவங்களும் கஷ்டப்பட்டு சமாளிக்கிறாங்க அதெல்லாம் மீறி கூட அந்த பாக் இருக்கு பாத்தீங்களா அந்த பொண்ணு இருக்கிற ரூம் வந்துருது ஆனா அந்த பொண்ணு காணாம போயிருந்தாங்க எங்க இவர் அப்படின்றிருக்காரு பார்த்தா மாயாதான் அந்த கோயிலுக்குள்ள தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க இது அந்த பாகு பாத்துருது விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு கடவுளே நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற பாத்தலாம் இவங்க கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க அப்ப அந்த பாகு இருக்கு பாத்தீங்களா இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு இதை பாக்குற இவங்களுமே பயந்து வேகமா இங்க இருந்து ஓட பாக்குறாங்க அதுக்குள்ள பாக் வந்து இவங்களை பிடிச்சிருது ஆனா இவங்க கிட்ட இப்ப குழந்தை இல்ல ஏன்னா குழந்தைய ஹீரோ கிட்ட தந்திருப்பாங்க ஈரோவும் வேகமா ஓடுறது இத பார்த்து துரத்துது அரக்கணுக்கு ஒரு செலவு இருக்குல்ல அதுக்குள்ளதான் ஈரோ நுழைஞ்சிடறது பாகம் விடப்படது அப்படிங்கிற வந்துருது இப்ப பாகு இருக்கு பாத்தீங்களா நிறைய கேரக்டரா மாறிடுது நிறைய கேரக்டரை யூஸ் பண்ணி அவரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு கஷ்டப்பட்டு எல்லா கேரக்டர் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல உச்சிக்கு வந்துடுறது கண்ணுல ஒரு கேப் இருக்கும் பாத்தீங்களா அந்த கேப்ல இருந்து ஒரு கயிற புடிச்சுட்டு குதிச்சிருந்தது நல்ல வழியா எதுவுமே ஆகாம இவங்களும் கீழே இறங்கிடுறாங்க இத பாக்குற பாக் இருக்குல்ல அங்க இருந்து கிளம்ப பாக்குது அப்பதான் இந்த இடத்துல சூலத்தை குளுத்தி விட்டுறாங்க பறந்து இந்த சிலையை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்ப இவனோட கண்ணுக்கு அந்த கடவுளே நேரடியா வந்து சூளத்தால குத்த வர மாதிரி இவனுக்கு தோணுது இவன் கிளம்பிடலான் ட்ரை பண்றான் ஆனா இவனால சுத்தமா அசைய முடியல இப்ப கடவுள் வந்து இந்த இடத்த எரிச்சு வருது இவன் நிறைய கேரக்டரா மாறினான்ல அந்த எல்லா கேரக்டரும் தெரியுது அவன் இறந்து போயிடுறான் அந்த சில எரிஞ்சிட்டு இருக்கிறத கீழ இருந்து இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க இவன் கதை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மாய ஆசைப்பட்ட மாதிரியே இந்த இடத்துல ஒரு பகுதியா ஹாஸ்பிட்டலா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறது எல்லாருமே இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பசங்க பால வச்சு விளையாடுறதுக்காக வெளியே வராங்க அப்ப பாலை ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது அம்மா வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பசங்களும் சந்தோஷப்படுறாங்க இதோடயே இந்த படம் முடியுது இந்த படம் உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் தான் இருக்கும்